வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி ஒரு நண்பர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் சார் மினிமம் பேலன்ஸ் கொடுக்கவே மாட்டேன்றாங்க சார் எவ்வளோ கேட்டாலும் அவங்க கொடுக்க மாட்டேன்றாங்க மினிமம் பேலன்ஸ் தான் ஆகணும் நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க சார் இதுக்கு என்ன சார் பண்ணுறது அப்படின்ட்டு கேட்டிருந்தார் ஒரு அடிப்படையை நம்ம முதல்ல புரிஞ்சிக்கணும் மினிமம் பேலன்ஸ்ன்றது என்னென்னா எப்பயுமே அந்த பேலன்ஸை பேங்க்கில் இருக்கணும்னு அர்த்தம் இப்போ இரநூத்தம்பது ரூபா ஒரு இடத்துல ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அல்லது ஐநூறுரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அல்லது ஆயிரம் ரூபா ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்த மினிமம் பேலன்ஸு எப்பயுமே அங்கே இருந்தாகணும் அதுக்கு தப்பி தவறி குறைஞ்சிச்சுனா அதுக்கு அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க மினிமம் பேலன்ஸ் இல்லை அப்படின்றதுக்காக சார்ஜ் பண்ணுவாங்க இது வந்து ஆண்டாண்டு காலமாக பேங்க் ஆரம்பித்ததுலேருந்து இருக்குது புதுசாக ஒன்றும் இது இல்லை அது தெரியாமல் நம்ம மினிமம் பேலன்ஸ் கேட்குறாங்க சார் மினிமம் பேலன்ஸ் கொடுக்குறது மினிமம் பேலன்ஸ் எனக்கு கொடுக்க மாட்டேன்றாங்க பேமெண்ட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு வருத்தப்பட்டு வருத்தப்படுறதில் ஒன்றும் இல்லை ஒன்று அது வந்து ஒரு மீனிங்லெஸ் தான் எனக்கு மினிமம் பேலன்ஸ் தான் அடிப்படை அடிப்படை அந்த அடிப்படையை நம்ம தெரிஞ்சுக்காமல் நம்ம பேங்க்காரங்கிட்ட சண்டை போட்டுகிட்டு இருந்தால் என்ன பிரச்சனோன்னு சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு நண்பர் அப்படி தான் ரொம்ப கோச்சிக்கிட்டார் மினிமம் பேலன்ஸு கொடுக்க மாட்டேன்றாங்க சார் இது என்ன சார் வலி ஏது சார் நான் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுற ரைட்டு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிவிட்டு அவங்க மினிமம் பேலன்ஸ் வச்சுக்க போகிறது இல்லை உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்க போகிறதுல அவங்க உங்கள் அக்கௌண்ட் அங்கே அவங்கக்கிட்ட இருக்க போகிறதுல அவங்க அந்த மினிமம் பேலன்ஸ் கொடுத்துருவாங்க அவங்கக்கிட்ட அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா ஒரு மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணணுன்னு தான் சொல்கிறாங்க அதுக்கு அவங்க உங்களுக்கு வட்டியும் கொடுத்துட்றாங்க சும்மா வச்சுருக்க சொல்ல அவங்க அதுக்காக வட்டியாக வட்டியும் அவங்க கொடுத்துறாங்க ஸோ மினிமம் பேலன்ஸ்ன்றது கட்டாயம் அது ஏதோ நீங்கள் பேங்க்குக்கு சலுகை பண்ணுறதுன்னு இல்லை சப்போஸ் நம்ம ஒரு டேக்ஸியை புக் பண்ணுறோன்னு வச்சுங்க டேக்ஸியை புக் பண்ணுறோம் டாக்ஸி வருது ஏறி போகிறோம் ஒரு இடத்துல போனோடனே சரி டாக்ஸியே கொஞ்சம் நேரம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வேலையாக போகிறோம் போனால் டேக்ஸி ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் நம்ம வெயிட்டிங் போடுறோம் வெயிட்டிங் சார்ஜு இப்போ வெயிட்டிங் சார்ஜு ஏன் போட்டேன்னா தான் டேக்ஸியை யூஸ் பண்ணலையே டேக்ஸி எங்கேயும் ஓடலையே சும்மா தான் நின்றுட்டுச்சு வெயிட்டிங் சார்ஜ் எதுக்கு போட்டிங்க நான் பயன்படுத்தாததுக்கு எதுக்கு சார்ஜ் பண்ணிங்க எதுக்கு காசு கேட்குறீங்கன்னு கேட்க முடியுமா வெயிட்டிங் சார்ஜ் எப்போ நம்ம அதை எடுத்துட்டோமோ அது வாடைக்கு எடுத்துட்டோமோ அது வெயிட்டிங் சார்ஜையும் கொடுத்து தான் ஆகணும் நம்ம அது மாதிரி எப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுமோ அது மினிமம் பேலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும் மினிமம் பேலன்ஸ் நம்ம மெயின்டைன் பண்ணலன்னா அவங்க மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணலன்னு ஒரு சார்ஜை பிடிக்க தான் செய்வாங்க அப்படி இல்லைன்னா சப்போஸ் நீங்கள் அந்த பணத்தையும் முழுசும் எடுக்கணும்னா அது எடுக்க முடியாது எனக்கு அந்த மெயின்டெயின் பேலன்ஸு மினிமம் உங்களை அக்கௌண்ட் இருக்கிறவர்களும் அந்த மெயின்டெயின் பேலன்ஸ் அந்த மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண தான் செய்யணும் உங்களுக்கு அக்கௌண்ட் தேவை இல்லையா அப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் எல்லா பணத்தையும் கொடுத்துருவாங்க ஸோ ஒவ்வொரு முறையும் சிலவங்க என்ன பண்ணுறாங்க எனக்கு பணம் வேணும் இப்போ ஐநூறுரூவா வேணுன்றதுனால் எனக்கு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி கொடுங்கன்னாங்க அப்போ அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி கொடுத்தோம் திரும்பியும் ஏதாச்சும் வேணால் மறுபடியும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுன்னாங்க திரும்பி அப்போ என்ன பண்ணணும் மறுபடியும் அவங்க அந்த ஐநூறு ஆயிரம் ரூபாயோ போட்டு தான் ஆகணும் போட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும் திரும்பியும் ஒரு அவசரம் வேணால் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவாங்க இதை அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு இருந்தால் அவங்க எப்படி வந்து பேங்க்காரங்க வந்து உங்களுக்கு வந்து வேலை செஞ்சு கொடுப்பாங்க அப்படி பண்ணக்கூடாது ஒருத்தங்களே அக்கௌண்ட் தான் க்ளோஸ் பண்ணிட்டால் மறுபடியும் ஓப்பன் பண்ணக்கூடாது அது தவறானது நீங்கள் சப்போஸ் ரெண்டு மூணு பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்குறீங்க அப்போ நீங்கள் எல்லாத்துலேயும் மை மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுமே அதனால நம்ம அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பேங்க்கில் மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னா அப்போ அந்த மாதிரி செய்யலாம் ஆனால் நமக்கு அஞ்சு நூறுரூபா தேவை இரநூறுபா தேவைன்றதுக்காக பேங்க்கில் மினிமம் பேலன்ஸ் இருக்குது அதை எடுத்துக்கலான்னு போய் கேட்டால் கொடுக்க மாட்டாங்க நீங்கள் அதுக்கு அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணிட்டு வந்து வந்துட்டிங்கன்னா கோவப்பட்டு அது உங்களுக்கு தான் லாஸ் இல்லையா பேங்க்காரங்களுக்கு லாஸ் இல்லை இன்னும் ஒன்று அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கும் அவங்க ஒரு சார்ஜ் பண்ணுவாங்க அக்கௌண்ட் க்ளோஸிங் சார்ஜின்னு பண்ணுவாங்க அதுவும் வீணாக உங்களுக்கு போகும் அதனால் இந்த அடிப்படை புரிஞ்சிங்க அடிப்படை புரிஞ்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கஷ்டம் இருக்காது அடிப்படையை வந்து ஒரு மினிமம் பேலன்ஸு இருக்க தான் செய்யணும் அப்படி இல்லாதது நீங்கள் சில அக்கௌண்ட் இருக்குது மினிமம் பேலன்ஸ் இல்லாத அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அந்த அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க மினிமம் பேலன்ஸ் ஒன்றும் உங்ககிட்ட கேட்க போகிறது மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்ற அக்கௌண்ட் நார்மல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் அதை கொடுக்க மாட்டேன்றாங்க அப்படின்றது நீங்கள் அவங்க வேலை வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை இந்த விஷயம் உங்களுக்கு கொண்டு வரணும்னு நினச்சா அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்